வெல்கம் டு வெட்டி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏற்கனவே 6ஆம் வகுப்புல இயல் 1, 2, 3, 4 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து இயல் 5 வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம வந்து இப்ப எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்ப அதிக லெவல்ல கொடுத்தா அவங்களால வந்து படிக்க முடியாது. ஸோ நம்ம இயல் வைஸா 1, 2, 3 அப்படின்னு போகும்போது உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஏன்னா 6th 7th ரொம்ப பேசிக் தான், 8th 9th 10th தான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தெளிவா வந்து நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா? நம்ம வெட்டி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில பிசி கிளாஸ் அண்ட் எஸ்ஐ ஃபாரஸ்ட் கிளாஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேட்சும் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவலர் ஆக முடியும். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க. இயல் 5ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசார கோவை அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாக்ஸ்ல எதனா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்களா எதனா அப்படின்றத நம்ம வந்து தெளிவா வந்து பாத்துக்கணும். இல்ல பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்க, நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஒரு நல்ல மனிதரை உருவாக்கும் அப்படின்னா என்னன்னா ஒரு நல்ல ஒழுக்கம், நல்ல ஒரு ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். ஒரு நல்ல மனிதனுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா நல்ல ஒழுக்கமா இருந்தா அவனை வந்து ஒரு நல்ல மனிதன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை பத்தி சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசார கோவை. ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த பாடல் வரி பார்க்கலாம். பாருங்க, நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதா இங்க பாருங்க, கொடுத்துருக்கிறது 5 லைன் தான். ஓகேங்களா? இந்த 5 லைன்ல 8 நல்ல ஒழுக்கத்தை பத்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாயின் முள்ளியார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆசார கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாயின் முள்ளியார். இவர் நல்ல ஒழுக்கங்களை பத்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லுவாங்க, அதாலதான் ஆசார கோவைக்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்றது ஒரு சிறப்பு பெயரே இருக்கு. ஓகேங்களா? இப்ப மூதுரைனா மூத்தர் குறும் அறிவுரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரிதான் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்றதை குறிப்பிடக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசார கோவை. அந்த ஆசார கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாயின் முள்ளியார். எத்தனை நல்ல ஒழுக்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8 நல்ல ஒழுக்கத்தை பத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, நன்றி அறிதல் பொறை உடைமை இன்சொல்லோடு, நன்றி அறிதல் அப்படின்றதுக்கு இதுல மீனிங் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். முதல் நல்லொழுக்கம் என்னன்னா மத்தவங்க செய்த உதவியை நம்ம லைஃப் லாங் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா மறக்காம இருக்கணும். பிறர் நமக்கு தீமை செய்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நன்மை தான் செய்யணும், பதிலுக்கு நம்ம தீமை அவங்களுக்கு செய்யக்கூடாது. அதே மாதிரி பிறர் தீமை செய்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை பொறுத்துக்கணும். இனிய சொற்களை தான் பேசணும். ஓகேங்களா? அவங்க எவ்வளவுதான் நம்மளை திட்டினாலும் நம்ம என்ன பதிலுக்கு வந்து அவங்கள திட்டாம இனிய சொல்லோட பேசணும். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாது இருத்தல். ஓகேங்களா? ஓரறிவுல இருந்து 6 அறிவு 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினத்திற்கு எந்த ஒரு உயிரினத்திற்கும் நம்ம தீமை செய்யாம இருக்கணும், துன்பம் இல்லா இது பண்ணாம இருக்கணும். கல்வி அறிவு பெற்று இருக்கணும். எல்லோரையும் சமமாக நடத்தணும். ஓகேங்களா? ஏற்ற தாழ்வின்றி அனைவரையும் நம்ம என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா சமமா நடத்தணும். அறிவுடையவராய் இருத்தல், அறிவுடையவரா வந்து நம்ம இருக்கணும். நற்பண்புகள், நல்ல கேரக்டர் இருக்கணும். நட்பு கொள்ளுதல், ஓகேவா? பாருங்க, நல்ல கேரக்டரா இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் அப்படின்றத இந்த 8 ஓகேங்களா, மொத்தம் 8 நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதை அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆசார கோவையை சொல்லியிருக்காங்க. இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவை 8 இவை 8னா ஆசார கோவையில 8 நல்ல ஒழுக்கத்தை பத்தி பெருவாயின் முள்ளியார் சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம நூல் வெளி பார்க்கலாம். ஆசார கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாயின் முள்ளியார். இவர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா கயத்தூர்ல பிறந்தார். ஓகேங்களா? பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கயத்தூர். ஆசார கோவை என்பதற்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று அழைக்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசார கோவை. ஓகேங்களா? இந்த நூல் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ரொம்பவும் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆசார கோவை என்பது 17 மேல் கணக்கா 17 கீழ்கணக்கா அப்படின்வாங்க. ஆசார கோவை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 17 கீழ்கணக்கு நூல்கள். இந்த நூல்ல மொத்தம் எத்தனை வெண்பாக்களை உடையது அப்படின்னு பார்த்தோம்னா 100 வெண்பாக்களை உடையது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 100 வெண்பாக்களை உடையது. இதுதான்
ஆசிரியர் உடைய குறிப்பு பாருங்க. பெருவாயின் முள்ளியர் கயத்தூர்ல பிறந்திருக்காரு, ஓகேங்களா. அந்த ஆசாரக்கோவின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாயின் முள்ளியர் தான். அந்த நூலுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. மொத்தம் எத்தனை நல்ல ஒழுக்கத்தை பத்தி சொல்லியிருக்காருன்னா 8 நல்ல ஒழுக்கத்தை பத்தி சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. இந்த ஆசாரக்கோவை எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதுல மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 100 வெண்பாக்கள் இருக்கு. இப்ப ஆச்சாரி கிட்ட போனா காது குத்துறதுக்கு 100 ரூபாய் கேட்பாங்க அப்படின்றத அந்த 100 ஆசாரக்கோவை 100 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் பாருங்க. நன்றி அறிதல், ஓகேங்களா. நன்றி அறிதல் அப்படின்னா என்னன்னா பிறர் செய்த உதவியை மறவாமல் இருப்பதுதான் நன்றி அறிதல். ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் என்பது ஒப்புரவு. நட்டல் அப்படின்னா என்னன்னா நட்பு கொள்ளுதல், ஓகேங்களா. இதுல வித்து அப்படின்றது என்ன, விதைகள் அப்படின்றதை குறிக்கக்கூடியது. அடுத்தது கண்மணியே கண்ணுரங்கு. இதுல தாலாட்டு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தாலாட்டு பாடல்ல இதுல பாக்ஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்க்கணும் பாருங்க. தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல்கள் தான், ஓகேங்களா. தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை படம் பிடித்து அப்படியே காட்டுவது என்ன அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்களை பல வகைகள் இருக்கு. இப்ப தூங்க வைப்பதற்கும் பாட்டு பாடுவாங்க, களைப்பு தெரியாமல் இருப்பதற்கும் பாட்டு பாடுவாங்க, ஏதாவது சடங்கு அப்படின்னாலும் பாட்டு பாடுவாங்க, ஓகேங்களா. அதுதான் இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி அப்படியே படம் பிடித்து காட்டுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல்கள். இப்ப இல்ல ஃபுல்லா தாலாட்டு தான், இதுல சொல்லும் பொருளும் மட்டும் நம்ம பார்க்கலாம். நந்தவனம் அப்படின்றது எதை குறிக்கும்னா பூஞ்சோலை. பார் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகம். பண் என்பது இசை, இழைத்து என்பது பதித்து, ஓகேங்களா. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா பார் பண், ஓகேங்களா. பண் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இசை. இப்ப விளக்கம் பாருங்க. முத்தேன், 3 வகையான தேன் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொம்பு தேன், மலை தேன், கொசுத்தேன், ஓகேங்களா. கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், இது மூன்றும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்தேன் அப்படின்றாங்க. முக்கனி, மா, பல, வாழை, இது நம்மளுக்கு தெரியும். முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்தமிழ் அப்படின்றதை குறிக்கக்கூடியது, ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, தாலாட்டு பாடல் என்ன அப்படின்னா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாலாட்டு. தாலாட்டு என்பதற்கு, தால் என்பதற்கு என்ன மீனிங் அப்படின்னா நாக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தால் என்பதற்கு நாக்கு. தாலாட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப குழந்தையை எல்லாம் தூங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாக்கு வச்சு ஒரு இசை இசைத்து என்ன பண்ணுவாங்கன்னா தாலாட்டு பாடுவாங்க. அதுதான் தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் அதற்கு என்ன பொருள் அப்படின்னா தாலாட்டு. இந்த தாலாட்டை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாள் கூட்டல் ஆட்டு. தாலாட்டை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தால் கூட்டல் ஆட்டி என்று தான் பிரிப்பாங்க, ஓகேங்களா. தாலாட்டு, தால் கூட்டல், ஆட்டி என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாலாட்டு. இல்ல நம்மளுக்கு இம்பார்ட்டன் இல்ல. தால் என்பதற்கு என்ன மீனிங்னா நாக்கு. தாலாட்டை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தால் கூட்டல் ஆட்டி, இது ரெண்டு மட்டும் இன்ஃபர்மேஷன், இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது ஓகே, தமிழர் பெருவிழா. அடுத்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயல் 5 நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர் பெருவிழா. இப்பதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொங்கல் முடிந்தது இல்லைங்களா, அந்த டாபிக் பத்தி தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பொங்கல் திருவிழா வந்து மார்கழி உடைய லாஸ்ட் நாள் என்ன, போகி பண்டிகை அப்படின்றது செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தை முதல் நாள் என்ன, திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தை 2 நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் நாள் தினம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு என்றும் 2 நாள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது. தை 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர்
தினம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டு பொங்கல், அதுக்கப்புறம் பொங்கல், காண பொங்கல், இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பொங்கல் இதுவெல்லாம் இருக்கு இல்லைங்களா. நம்ம தமிழ்நாட்டுல எப்படி நம்ம வந்து பொங்கல் அப்படின்ட்டு சொல்றோமோ, அறுவடை திருநாள் அப்படின்ட்டு சொல்றோமோ, அதே மாதிரி மற்ற பகுதியிலலாம் மற்ற மாநிலத்துலலாம் அதுக்கு என்ன பேர் வச்சு சொல்றாங்க அப்படின்றதான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். பேசிக் கான்செப்ட் இல்ல இது மட்டும்தான் ஓகேங்களா, இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஓகேவா, அது இதுக்கெல்லாம் நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்றதுலாம் இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். பாருங்க அறுவடை திருவிழா, அறுவடை திருவிழா அப்படின்னா என்னன்னா இப்ப ஆடி மாசத்துல விதை விதைச்சுட்டு தை மாசத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறுவடை செய்வாங்க. எப்ப விதை விதைப்பாங்கன்னா ஆடி மாசத்துலயும், எப்ப வந்து அறுவடை செய்வாங்கன்னா தை மாசத்துலயும் அறுவடை செஞ்சு அதாலதான் பொங்கல் வைக்கும் பொழுது அதை சுத்தி அந்த மாதத்தில் அறுவடை செய்யப்பட்ட இப்ப கரும்பு, மஞ்சள், அவரை இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சாமி கும்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதம் ஃபுல்லாவே பச்சை பசேல்னு விவசாய இதுவும் வந்து நிறைய பெரு அதாவது காய் கனிகள் எல்லாமே நிறைய இருக்கிறதால அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாமி கும்பிடுவாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. பழைய போகி திருநாள், போகி பண்டிகை எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மார்கழி மாசத்துல கடைசி நாள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போகி பண்டிகை வரும். இந்த போகி பண்டிகையில என்ன சொல்லுவாங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஓகேவா. பழையதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு எரிச்சுட்டு புதிய பொருட்கள், ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெறும் பொருட்கள் மட்டும் இல்ல நம்ம மனதில் இருக்கக்கூடிய பழைய அழுக்குகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புதிய மனிதனா வந்து மாறணும். அதை பத்தி சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நன்னூல் ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று குறிப்பிடக்கூடிய நூல் என்ன அப்படின்னா நன்னூல். எல்லாம் அப்பப்ப க்வெஸ்சன்ஸ் கேட்கக்கூடியது, ஸோ இது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஓகே பாருங்க, போகி திருநாள் மார்கழி மாதத்தின் இறுதி நாள்ல தான் வரும். வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர பாருங்க, போகி பண்டிகை அந்த காலத்துல எந்த விழாவா செலிப்ரேட் பண்றாங்கன்னா இந்திர விழாவாக செலிப்ரேட் பண்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. அந்த காலத்துல வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய பயிர்கள் நல்லா செழித்து வளரணும் அப்படின்னா மழை வருவதற்கு மழை கடவுளாகிய இந்திரனை வேண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொங்கல் வைப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போகி பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, பொங்கல் திருநாள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தை முதல் நாள்ல திருவள்ளுவர் ஆண்டோ, தை இரண்டாம் நாள்ல திருவள்ளுவர் நாளும் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் நாள் ஆண்டு ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஆண்டு அப்படின்னா தை முதல், தினம் அப்படின்னா தை இரண்டு. அடுத்தது மாட்டு பொங்கல், மாடுகளுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. மாடு என்ற சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா செல்வம் என்று பொருள். மாடு என்பதற்கு செல்வம் என்று பொருள். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டு பொங்கல் மாடை வந்து சிறப்பித்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்தது திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுவது அப்படின்றத குடிச்சிருக்காங்க பாருங்க. திருவள்ளுவர் கிமு ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். கிமு 31 பிறந்தவர் ஓகேங்களா. திருவள்ளுவர் கிமு 31 வந்து பிறந்தாரு. எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டான, நடைமுறைனா இப்ப இருக்கக்கூடிய ஆண்டை 31 கூட்டினா வருவதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் ஆண்டு. இப்ப 2024 கூட 31 கூட்டினா 2055. இந்த 2024க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2055 அப்படின்றதுதான் திருவள்ளுவர் ஆண்டு ஓகேங்களா. அடுத்தது கொடுத்திருக்காங்க பாருங்க, அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியா, உத்தரப்பிரதேசத்துல எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகர சங்கராந்தி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலத்தில் மகர சங்கராந்தி அப்படின்ற பெயரில் செலிப்ரேட் பண்றாங்க. பஞ்சாப்ல லோரி அப்படின்ற பேர்ல செலிப்ரேட் பண்றாங்க. குஜராத், ராஜஸ்தான்ல உத்ராயன் அப்படின்ற பேர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செலிப்ரேட் பண்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியா, உத்தரப்பிரதேசத்துல என்ன செலிப்ரேட் பண்றாங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்றதும், பஞ்சாப்ல லோரி என்றும், குஜராத், ராஜஸ்தான்ல உத்ராயன் என்றும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அறுவடை திருநாளை வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஓகேங்களா. இதுல இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேற எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. அடுத்தது மனம் கவரும் மாமல்லபுரம் ஓகேங்களா. மகாபலிபுரம் தான் மாமல்லபுரம் அப்படின்ட்டு சொல்றாங்க.
அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா சிற்பங்கள் கலைகள் நிறைந்த ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லபுரம். ஓகேங்களா? இப்ப இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பாத்துக்கலாம். பாருங்க, நரசிம்மவர்மன் மகாபலிபுரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மற்போரில் சிறந்தவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னா நரசிம்மவர்மன். அவனுக்கு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லன். இது வந்து நீங்க ஹிஸ்டரியில அவரை பத்தி இன்னும் டீப்பா வந்து நீங்க வந்து பாப்பீங்க. இல்ல இன்னொன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐந்து ரதங்கள். அங்க வந்து மகாபலிபுரத்துல வந்து ஐந்து ரதங்கள் இருக்கா, அந்த ஐந்து ரதத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். மகாபலிபுரத்துல எந்தெந்த இடம் எல்லாம் காணலாம் அப்படின்னா, அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, அதுக்கப்புறம் கலங்கரை விளக்கம். இது எல்லாம் மகாபலிபுரத்துல பார்க்க வேண்டிய இடம். இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இல்ல, தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லபுரம். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக விளங்குவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லபுரம். ஓகேங்களா? இந்த இயல் அஞ்சு வந்து ரொம்பவே ஈஸி தான். அதிகமா இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? இதுக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பார்த்தாவே போதும், இயல் அஞ்சு வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும். ஓகேங்களா? சிற்பக்கலை வடிவமைப்பு எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு வகைப்படும். என்னென்ன வகை அப்படின்னு பாருங்க, குடைவரை கோயில் வகை. ஓகேங்களா? பாறைகளில் குடைந்து உருவாக்கப்பட்டது. ஒற்றை கல் கோவில், ஒரே கல்ல வச்சு கட்டப்பட்டது. கட்டுமான கோவில்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள். மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு வகை இருக்கு. குடைவரை கோவில்கள், அதுக்கப்புறம் ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள். இது இம்பார்ட்டன்ட், இதை பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு வகைப்படும். அடுத்தது நம்ம பார்க்க போறது மையம் கொல்லிகள். நம்ம அதுல இயல்ல இருக்கக்கூடிய இலக்கணங்கள் ஃபுல்லாவே நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஓகேவா? இப்ப நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மயம் கொல்லிகள். மயம் கொல்லிகள்னா ஒன்றும் இல்லை, மொத்தம் எத்தனை மயம் கொல்லிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு மயம் கொல்லிகள் இருக்கு. ஓகேவா? இப்ப மயம் கொல்லிகள்னா இப்ப நம்ம எழுதும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில எழுத்துக்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாமலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எழுதுவோம். இப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து விடுனர் அப்படின்ட்டு போட சொன்னாங்கன்னா ரெண்டு சுழி நா வருமா, இல்ல மூணு சுழி நா வருமா, இல்ல நான் வருமா, என்னன்னு தெரியலையே, விடுனருக்கு என்ன எழுதணும் அப்படின்றது ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மயங்கொல்லி பிழை. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை மயங்கொல்லி பிழை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு மயங்கொல்லி பிழைகள் இருக்கு. அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பாருங்க, நா. இப்ப இது சவுண்ட் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும், பட் இதுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப மூணு சுழி வர இடத்துல வந்து நம்ம ரெண்டு சுழி போட்டா மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாறுபடும். ஆனா உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் அதுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நா அப்படின்றது எங்க பிறக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நாவின் நுனி, நம்ம நாக்கினுடைய நுனி பகுதி, மேல்வாய் அன்ன மேல சாஃப்டா இருக்கும் இல்லைங்களா, அந்த அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம். இது வந்து பாருங்க, நா வந்து எப்படி இருவாங்கன்னா நாக்கினுடைய நுனி பகுதி மேல்வாயினுடைய அன்ன பகுதியின் நடுவுல போயிட்டு டச் ஆகுறதால இங்க பாருங்க எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நடு, இந்த அன்ன பகுதியில நடுவுல போய் டச் ஆகுறது நா. கொஞ்சம் அந்த நடுவுல இருந்து கொஞ்சம் முன்னாடி டச் ஆகுறது ரெண்டு சுழின்னா, இந்த பல்லினுடைய பகுதியில முன் மேல் வரிசையில அந்த பல்ல போயிட்டு டச் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நா ரெண்டு சுழி நா வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தினுடைய முன்பகுதியில இருக்குமா.
மூணு சுழினா வந்து நடுப்பகுதியில இருக்கும், ரெண்டு சுழினா வந்து கொஞ்சம் முன் அந்த நடுவுல இருந்து கொஞ்சம் முன்பகுதியில வரும். இந்த நா பாருங்க, நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி, மேல்வாய்ப்பல்லினுடைய அடிப்பகுதியில போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டச் ஆகுறதால இந்த நா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இணை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்டு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஓகேங்களா, வல்லினம் மெல்லினம் எழுத்துக்கள் என ஃபர்ஸ்ட் மெல்லின எழுத்துக்கள் வரும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வல்லின எழுத்துக்கள் கசட தபர ஞன அப்படின்றது பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த இன்னு இந்த இன்னுக்கு என்ன இணை எழுத்து அப்படின்னா த தா ரா அப்படின்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள். நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மெல்லின எழுத்துக்கள் ஓகேங்களா, அதாவது நம்ம இதுக்கான இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க ச ட த ப. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்னா இன்னுக்கு இணை எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தா, நாக்கு இணை எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தா ஓகேவா. இந்த ரெண்டு சுழி நாக்கு இணை எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரா ஓகேவா. அடுத்தது அதுதான் நீங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. டாய் எனும் எழுத்துக்கு முன் இன் வரும், அது இங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளைன், வேற இதில் அதிகமாக நம்ம இது பண்றது இல்லை. தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாருங்க, தாவுக்கு அப்புறம் வரக்கூடிய நகரம் வந்து தன்னகரம், தாவுக்கு அப்புறம் வரக்கூடிய ஞா வரிசை வந்து என்ன அப்படின்னா தன்னகரம் அப்படின்றும், ராக்கு அப்புறம் வரக்கூடிய ரெண்டு சுழினா நகரம் வந்து ரன்னகரம் அப்படின்ட்டு சொல்றாங்க, ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. தகரத்தை அடுத்து வரும் மூணு சுழினா நகரம் வந்து தன்னகரம். பாருங்க, ஃபர்ஸ்ட் தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. அடுத்தது இப்ப பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாருங்க, வானம் மூணு சுழினா வந்தா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெடி, வான வெடி அதாவது வெடிக்கிறத பத்தி சொல்றது வானம். வானம் ரெண்டு சுழினா வந்தா என்னன்னா ஆகாயம். பனி அப்படின்னா வேலை. இந்த ரெண்டு சுழினி வந்தா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்ச்சி ஓகேங்களா. பிழையான வார்த்தையை அதாவது தவறில்லாத இணையை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ இது வந்து நல்லா என்ன மீனிங் அப்படின்றத பாத்துக்குங்க. மூணு சுழினா வந்தா வெடித்தல் ஓகேவா, ரெண்டு சுழினானா ஆகாயம், அதே மாதிரி பனிக்கு மூணு சுழி நீ வந்தா வேலை, நம்ம வேலை செய்யறத பனி அப்படின்னுவோம். ரெண்டு சுழி நீ வந்தா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பனி, குளிர்ச்சி காலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்த எழுத்துக்கள் லா லா லா, ஃபர்ஸ்ட் மூணு பார்த்துட்டு இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லா லா லா. ஃபர்ஸ்ட் மூணு எழுத்துக்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நா நா நா, இதுதான் பார்த்தோம் ஓகேங்களா. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லா லா லா. இப்ப இதை சொல்லும் பொழுதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வார்த்தை ஒரே மாதிரியா தான் இருக்கும், பட் இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மீனிங்கே வந்து மாறும். அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, லா ஃபர்ஸ்ட் லா எங்க இருக்கு அப்படின்னா இந்த நாக்கினுடைய நுனி பகுதியில இருக்கு, இந்த அன்னத்தின் நடுப்பகுதியில இருக்கு, இது இன்னும் உள்பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லா அப்படின்றது இருக்கு. அதுதான் கொடுத்துருக்காங்க லா, நாவின் இரு பக்கங்கள். நான் லா அப்படின்னு சொல்லும் போது லா அப்படின்னு சொல்லும் போது நாக்கினுடைய இரண்டு பக்கமும் தடித்தோம் ஓகேங்களா, பற்களின் அடியை தொடுவதால் மேல் பற்களுடைய அடி லா அப்படின்னு சொல்லும் போது நாக்கு தடித்து பல்லினுடைய அந்த பகுதியை மேல் அதாவது மேல் பற்களின் அடியை தொடுவதால் திறக்கும் எழுத்து என்னன்னா லகரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது லா, நாவின் இரு பக்கங்கள் இதுக்கும் லா அப்படின்னு சொல்லும் போது நாக்கினுடைய இரு பக்கம் தடித்தோம் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது லா, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து, லான்னு சொல்லும் போது நாவினுடைய நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றுகிறது ஓகேங்களா. பாருங்க வேறுபாடு, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த எடுத்துக்காட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விலை அப்படின்னா என்னன்னா பொருளினுடைய மதிப்பு, எவ்வளோ ரேட் இது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அது விலை அப்படின்னா உண்டாக்குதல் உருவாக்குதல் ஓகேவா. அடுத்தது விழை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விரும்பு. இலை அப்படின்னா செடியின் இலை, இலைனா ரொம்ப எழுச்சி போயிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது என்னன்னா இழைத்தல் மெலிந்து போதல். இழை அப்படின்னா என்னன்னா நூல் இழையை குறிக்கக்கூடியது. விழைனா விரும்பு,
இழைனா நூல் இழை, ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்குங்க. அடுத்த லாஸ்ட், ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் ஆறு மயங்கொல்லி எழுத்துக்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ரா ரா அப்படின்ற மயங்கொல்லி எழுத்துக்கள். இந்த ரா அப்படின்றது எங்க உருவாகுதுன்னா, நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை உருவா, ரா அப்படின்றது அன்னத்தினுடைய அந்த சாஃப்ட், அந்த வரி வரியா இருக்கிறதுக்கு அப்புறம் தொடக்கூடியது, மேல் அன்னத்தின் இந்த முதல் பகுதி, ஓகேங்களா? இங்க இல்ல, இந்த இடத்துல தொடுவதால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரகரம் வந்து தோன்றுது. ரா, ராவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதி, நடுவுல போயிட்டு அன்னத்தின் மையப்பகுதியை தொடுவதால் ரா வந்து தோன்றுது. இது ஸ்டார்டிங்கு, அது மைய நடுப்பகுதியில உருவாகக்கூடியது. அடுத்தது பொருளின் வேறுபாடு உணர்வு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏரி அப்படின்றது நீர்நிலை, ஏரி என்பது மேல ஏறி போதல், கூரை என்பது வீட்டின் கூரை, கூரை என்பது புடவை, ஓகேங்களா? கூரை புடவை, இப்ப கல்யாணத்துக்கெல்லாம் புடவை எடுத்து இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அது கூரை புடவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப கூரை என்பது புடவை, இந்த கூரை சின்ன ரெய் வந்தா வீட்டினுடைய கூரை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப மயங்கொல்லி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு. நா, 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 ரா, ரா, லா, லா, லா. மயங்கொல்லி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு, ஓகேங்களா? இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த இது என்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பாருங்க, சொல்லும் கலை சொல் அறிவோம். வெல்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்வரவு. அடுத்தது ஸ்கல்ச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிற்பங்கள். சிப்ஸ் அப்படின்றது சில்லுகள், ஓகேங்களா? சிப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயத்த ஆடை. மேக்கப்னா ஒப்பனை. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி, ஓகேங்களா? இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? என்ன மேம் அஞ்சாவது இயல் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இதுல அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு அதிகமா வந்து இல்லை. நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ வந்து இப்போ பிசி எஸ்ஐ படிக்கிறீங்கன்னா, நீங்க இலக்கணம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா மயங்கொல்லி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க அந்த மயங்கொல்லி எழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த பகுதியை போயிட்டு தொட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இதுதான் குரூப் ஃபோருக்கும் பிசி எக்ஸாமுக்கும் படிக்கிறதுக்கான டிஃப்ரெண்ட். அவங்க மேலோட்டமா படிப்பாங்க, குரூப் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் டீப்பா வந்து படிப்பாங்க, ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம இயல் அஞ்சு வந்து தெளிவா பார்த்துட்டோம். நம்ம அடுத்த கிளாஸ்ல இயல் ஆறு வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? நம்ம அகாடமியில வந்து ஃப்ரீ பிசிக்கல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து பிசி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அகாடமியில ஃப்ரீயா தான் பிசிக்கல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? நாங்கள் கான்டாக்ட் நம்பர் அதை பத்தின வீடியோ எல்லாமே நாங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போட்டிருக்கோம். ஸோ நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வந்து வின் பண்ணாங்கன்னா 24க்கு 24 பிசிக்கல வந்து அவங்களால கட்டாயமா வந்து எடுக்க முடியும், ஓகே? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் டு ஆல்.